எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? நான் ஆபீஸ்ல வேலையில இருக்கேன். சரி சரி, சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. எதுக்கு? நாம பர்ச்சேஸ்க்கு போகணும். இத குடிச்சிட்டு வேக வேகமா போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவீங்களா? ஷாப்பிங் போகணும்ல? ஷாப்பிங் போல. ஏ? வீட்ல தேடுவாங்க. சரி, நீங்க கிளம்புங்க அர்ஜுன். கிளம்புங்க. ஏய், நான் எதுக்கு போகணும்? இப்பதானே சொன்னீங்க நீங்க போகணும்னு. கிளம்புங்க. ஏய், இது என் வீடு, நான் எங்க போக மாட்டேன். உங்க வீடுனா? அப்ப நான் யாரு? என் பொண்டாட்டி. பொண்டாட்டி கிட்ட இப்படிதான் கோச்சுப்பாங்களா? புருஷன் இப்படிதான் கட்டைய வச்சு அடிப்பாங்களா? அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறீங்க? அதானே? உன்கிட்ட இருந்து வேற ஒன்னும் வாங்க முடியலையே. அர்ஜுன் ப்ளீஸ், உயிரை வாங்காதீங்க. அர்ஜுன் கிளம்புங்க, ஷாப்பிங் போலாம். ஷாப்பிங் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் டேபிள்ல வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு. இப்போ எதுக்கு திருட்டு மொழி முழிக்கிறீங்க? ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்ல முடியல. அதானே? இப்ப என்ன, உன்னை ஷாப்பிங் தானே கூட்டிட்டு போனோம். வா, போலாம் வா. இப்படி எல்லாம் சலிச்சுட்டு வந்து எனக்கு ஒண்ணு வாங்கி தர வேண்டாம். இப்ப எதுக்கு சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கேன்? சண்டை போடணும். சண்டை போட்டாதான் உள்ளுக்குள்ள ஜாலியா இருக்குன்னு அர்த்தம். இது கூட தெரியல. மரமண்ட மரமண்ட மரமண்ட. அடி பாவி, அப்படியா? ஆமா. அப்போ தெரிஞ்சிருந்தா உன் கூட நிறையவே சண்டை போட்டிருப்பேன். இப்ப நான் ரெடியா. Ready for the fight. Come on. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம். கேமா? ஆமா. நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? அந்த கீ கொடுத்தால அந்த பையன் அவ சொல்லிட்டான். வீடியோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிருக்காரு. நீங்க அத பார்த்துட்டு ஏன் கிட்ட கதை விடுறீங்க? ஏய் சிச்சி, அவன் சும்மா சொல்லிருப்பான், அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா நான் அங்க இருக்கிறப்பவே இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கரெக்டா தெரியும். அப்படியா? அப்ப இந்த வீட்ல எது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியும். ஏன் இழுக்குறீங்க? தெரியும். சரி, அப்போ இப்போ நீங்க கண்ண மூடிக்கிறீங்க, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். 60 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு. இந்த வீட்ல நான் எங்க இருந்தாலும் நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணதா அர்த்தம், இல்லனா நான் வின். டீலா? கண்ணு முடிக்குங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், திரும்பி பார்க்க கூடாது, சரியா? அர்ஜுன், கண்ணை திறக்க கூடாது. பிரியா, ஒளிஞ்சுக்கிட்டியா? நான் இப்ப கண்ணை திறக்க போறேன். திறக்கட்டுமா? திறந்துட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. பிரியா, 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 எங்கடி போன? திரும்பவும் காணாம போயிட்டியா? அர்ஜுன்! Yeah, they're gone now.
அர்ஜுன் பக்கத்துல வராதா? அர்ஜுன் சொன்ன கேளு, பக்கத்துல வராதா? அர்ஜுன் புருஷன் கட்டையால் அடிப்பியா? ஐயோ அர்ஜுன் என்ன பண்ண நீ? புருஷன் திமிர் இருந்தா கட்டையால் அடிப்பியா? இருப்ப நான் என்ன பண்றப்பா? ஹே, மூணு ஃபிஷ் பிரியாணி, ஒரு ப்ரான் ஃப்ரை, அப்புறம் கசடா ஐஸ்கிரீம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் 80 புள்ளி கோலம் வச்சு 8 நிறுத்துவோம். நான்லாம் அந்த காலத்தில் அரை மைல் தூரத்துக்கு கோலம் போடுவேன். நீ இருந்தா இருக்கிய. சீக்கிரம் வந்துரு. தேங்க்ஸ். என்ன சார், என் மருமக கிடைச்சிட்டாளா? அது விஷயமா தான் வந்தீங்க? அந்த விஷயமா தான் வந்தேன். ஆனா உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அந்த பையன் என்னடான்னா கல்யாண வீட்டுக்கு ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே வாசிக்கிறான். நீங்க என்னடானா கோலம் போடுற கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா, ஒரு வீட்டில் அந்த வீட்டோட மருமக காணாம போயிட்டான்னா எவ்வளோ வருத்தமா சோகமா இருப்பாங்க. நீங்க அடிக்கிற கூத்த பார்த்தா உங்க மருமகளை நீங்களே ஏதோ பண்ணிருப்பீங்கன்னு. என்ன சார் பேசுறீங்க? கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. நாங்கள்லாம் பெரிய இடத்துக்காரங்க. என்னம்மா பெரிய இடம்? ரெண்டாவது மாடியில் இருந்துட்டா நீங்க எல்லாம் பெரிய இடமா? 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்லேயே வீடு தராங்களாம். சரி சரி, உங்க மருமகளை என்ன பண்ணீங்க சார்? நீங்க என்ன எங்க அண்ணிய நாங்களே ஏதோ பண்ணிட்டோம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படி தானப்பா இருக்குது. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க எல்லாரோட மொபைல் நம்பரும் எனக்கு எழுதி கொடுக்குறீங்க. எதுக்கு சார்? அதை நாங்கள் செக் பண்ணணும். நீங்க யார் யார்கிட்ட பேசிருக்கீங்கன்னு லிஸ்ட் எடுப்போம். கூலிப்படையை வச்சு ஏதாவது பண்ணீங்களா இல்ல நீங்களே ஏதாவது பண்ணிட்டீங்களான்ற உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரியணும்ல சார். என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணிய காணோம்னு நாங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எங்க மேலே நீங்க வந்து படி சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக்மா. நாமளே கொலை பண்ணிட்டு நாமளே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது. என்ன சார், ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்காது. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இங்க பாருங்க, எங்க மருமக காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்க தான். வேணும்னா நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம். பாரு, நீங்களா வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? நீங்களா கேஸ வாபஸ் வாங்கிப்பீங்களா? அப்ப போலீஸ் என்ன சொம்பையா? சரி, எங்க உங்க பையன்? வேலைக்கு போயிருக்கான். எப்ப வருவாரு? ராத்திரி ஆகும். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நைட் உங்க பையன் வந்த அப்புறம் விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. உங்க எல்லாரையும் விசாரிக்க வேண்டியிருக்கு. நாளைக்கு உங்க பையனை கூப்பிட்டு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா எல்லா உண்மையும் தானா வெளியே வரும். வரட்டுமா? என்ன வைஷு, பயந்துட்டியா? என்ன சீன் போடுறியா? ஆமா டி, அப்படிதான் பண்ணுவேன். உனாலுக்கு என்ன பண்ண முடியும்? நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எனக்கு செருப்பு மாலை போட்டு மூஞ்சில மைய பூசி உலகமே பாக்குற மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வச்சவ தானே நீ. உன்னை விட்டுருவனா? எனக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருச்சுன்னா அந்த பொருளை அடையிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். பிடிக்கலனாலும் நான் அடைஞ்சே திருவன். வந்தனாவ உன்னை உன்னெல்லாம்
எப்படி நான் கல்யாணம் பண்ணி என்னோட வைஃப் ஆக்கினேன். அந்த அர்ஜுன் மேல இருக்கிற வெறி கோபம், எனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள அண்ணு அண்ணுவா சித்திரவதை பண்ணி ரசிப்பேன். அர்ஜுன் வருத்தப்படுறதுக்காக வந்தனாவை தூக்குனேன், அவன் குழந்தைங்களையும் தூக்குனேன். எக்ஸ்ட்ரீமா போய் அந்த பிரியா நொந்து நொந்து சாவணுங்கிறதுக்காக உன்னை இன்னைக்கு இங்க நட்டு ரோட்ல தனியா நிக்க வச்சிருக்கேன். எனக்கு இந்த அர்ஜுன் மேல இருக்க கோபம் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. பிரியா மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ காணாம போயிட்டால. ஆனா உன் மேல இருக்க கோபம் மட்டும்தான் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன போற வழியில டிரா பண்ணிடு அர்ஜுன். ஓகே, கல்யாணம் முதல் காதல் வரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணம் முதல் காதல் வரை தொடர்கிறது. ஏன்னா அவ காணாம போயிட்டால. ஆனா உன் மேல இருக்க கோபம் மட்டும்தான் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அர்ஜுன் பிரியாவை பண்ணதை விட உன்னை ஏதாவது பெருசா பண்ணணும்னு தோணுது. உனக்கு பெருசா பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? உன் கையை கால உடைக்கலாமா இல்ல உன கொலை பண்ணலாமான்னு யோசிச்சேன். என்ன பயந்துட்டியா? உன கொலை எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் சொல்லு? என் டார்ச்சர் தாங்க முடியாம நீயே சாகணும். ஐ மீன் சூசைட் பண்ணிக்கிட்டு சாகணும். ஏய், என்னன்னு வரல் சூப்பர பாப்பா நினைச்சியா? நான்லாம் நீ கொடுக்குற டார்ச்சருக்கு பயந்து, ஐயோ அசோக் என்னை விட்டு என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு உன் காலில் விழுந்து கெஞ்சுவன் நினைச்சியா? இங்க பாரு, ஜெயிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த உண்மையை இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் எதுக்குமே பயப்பட வேண்டாம், தெரிஞ்சுக்கோ. ஐயோ வைஷு வைஷு வைஷு, அதே ஜெய்ய வச்சுதான் நான் உன்னை கொல்ல போறேன். எப்படின்னு பாக்குறியா? இப்போ ஜெய்யக்கும் ஸ்ருதிக்கும் நடுவுல ஒரு பாம கொளுத்தி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு மாதிரி போய் டமால்னு வெடிச்சிரும். ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்துடும். அப்புறம் ஜெய்ய அர்ஜுன் அடிச்சு துரத்துவான். இவளால தானே நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஸ்ருதி உன்னை பார்க்கும் போதெல்லாம் கரிச்சு கொட்டுவா. நீ என்னடானா, ஐயோ நம்மளால தானே நம்ம ஜெய்யோட வாழ்க்கை போயிடுச்சு, நாம ஏன் இந்த தப்ப பண்ணோம்னு நினைச்சு நினைச்சு நீயாவே தற்கொலை பண்ணிப்ப. பண்ணிக்குவல்ல? இப்பவே இதை கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உடைச்சிட்டு ஈஸியா வெளியில வந்துருவான். அவன் பேசுற ஒவ்வொன்னையும் ரெக்கார்ட் பண்ணுவே, சரியான ஒரு இடம் மாட்டும், அன்னைக்கு சிக்குவான். அவனை எப்ப தூக்கி உள்ள வைக்கிறதுங்கறத நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம், நான் போயிட்டு வரேன். வந்தனா, நாம கன்ஃபியூஷன்ல இருக்கிறது மத்தவங்களுக்கு தான் பலம். தப்பே பண்ணாலும் நீ கான்ஃபிடென்ட்டா பண்ணுவியே, என்னாச்சு உனக்கு? கன்ஃபியூஸ் ஆகாம என்ன என்ன பண்ண சொல்ற? மண்டலம் அப்படியே புழு ஊற மாதிரியே இருக்கு. அந்த பிரியா எங்க போனா, என்ன ஆனா, உயிரோட இருக்காளா இல்ல செட்டாளான்னு கூட தெரியல. ஆனா அந்த அர்ஜுன் குடும்பத்துல இருக்கிறவங்க, அவங்க அம்மாவா இருக்கட்டும் அவங்க மாமியாரா இருக்கட்டும், அவளை காணுமேங்கிற ஃபீலே இல்லாம வேற மாதிரி ஒரு மாதிரி ராங் ரியாக்ஷன்லயே இருக்காளுங்க. ஆனா அர்ஜுன் பிரியா நினைப்பா தான் இருக்கான். சரி, பூஜாவை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள போந்துடலான்னு பார்த்தா இந்த குடிச்சாதான் அவகிட்ட பேசவே மாட்டேங்குது. ஆனா அவங்க மேலதான் பிரியமா இருக்கு, என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான்.
இன்னொரு பக்கம் என் தம்பி, அவனே என்ன நம்ப மாட்டேங்கிறான். ஓ, எல்லாரும் என்ன சுத்தி இருந்தோம், யாருமே இல்லாத மாதிரி ஒரு அனாத மாதிரி தனியா நிக்கிறேன். இந்த உலகமே எனக்கு எதிர்த்து நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பயமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் வந்தனா. உன்னோட கேரக்டரும் உன்னோட ஆட்டிடியூடும் தான். நீயும் ஆரம்பிச்சிட்டியா? நான் வரேன். வந்தனா இரு, இப்படி இருந்தா யாரு உன்கிட்ட நெருங்குவாங்க? இங்க பார், தயவு செஞ்சு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாத. சரி, ஷார்ட்டாவே சொல்றேன், நீ பிரியாவா மாறணும். ஐ மீன், பிரியா மாதிரி கேரக்டர் சேஞ்ச் பண்ணு. ஏ, வளராத, அவளை மாதிரி போலியா நடிக்க என்னால முடியாது. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி, அவன் நடிக்கிறாள், அவளை மாதிரி நீயும் நடி, அப்புறம் எல்லாரும் உன்கிட்ட வருவாங்க. எப்படி? அவ எப்படி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்காளோ, விட்டு கொடுத்து போறாளோ, கேர் எடுத்துக்கிறாளோ, பொறுமையா இருக்காளோ, அதே மாதிரி சரி சரி நடிப்பாளோ, அதே மாதிரி நீயும் நடி. நல்ல ஐடியா தான், ஆனா என்னால கண்ட்ரோல மெயின்டைன் பண்ண முடியாதே. பண்ணனும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன போற வழியில டிராப் பண்ணிடு அர்ஜுன், ஓகே? கல்யாணம் முதல் காதல் வரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணம் முதல் காதல் வரை தொடர்கிறது. நீ காணாம போனதுல இருந்து எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? சொந்த பொண்டாட்டிய பார்க்க வரதே ஏதோ கள்ளக்காதலிய பார்க்க வர்ற மாதிரி இருக்கு. இதுல என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. இப்படியே சொல்லி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தா நானும் மனுஷன் தானே பிரியா? நீங்க மனுஷனா? ஐயோ, இவ்வளவு நாளா எனக்கு தெரியாதே. இதெல்லாம் பழைய சுந்தரராஜ காலத்து ஜோக்கு. ஆமா ஆமா, இவர் மட்டும் அப்படியே ட்ரெண்டியா ஜோக் அடிப்பாரு. வடிவேல் காமெடியை கூட சீரியஸா மூஞ்சி வச்சு பாக்குற ஆள் தானே நீங்க? நீ மட்டும் எப்போ இளிச்சவாய் மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாப்பல்ல? அர்ஜுன், கொஞ்ச நேரமாவது சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா? நான் ஒன்னும் சண்டை போடல. இத்தனை நாள் நீ வீல் சேர்ல உட்காந்து தவம் இருந்த, இப்போ என்னடா, வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா வீடு எடுத்து தங்கி இருக்க. ஒரு மனுஷனுக்கு ரொமான்ஸ் மூடு வருதுன்னா எப்போ வரும்? 60 வயசுக்கு அப்புறமாவா? இந்த அரோகன்ட் அர்ஜுனுக்கு ரொமான்ஸ் எல்லாம் தெரியுமா? குட். ஏய், என்ன என்ன சாமியார்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இப்பெல்லாம் சாமியாருங்க மட்டும்தான் ரொமான்ஸ் காமிக்கிறாங்க. நீ இப்ப பேச்ச மாத்தாத, சீக்கிரம் அந்த ப்ராப்ளம்க்கு முடிவு கட்டணும். ராத்திரியில அங்க எங்கன்னு போறப்போ போலீஸ் பிரச்சனை. போலீஸ்ல வேற நீ காணும்னு சொல்லியாச்சு. போலீஸ் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரீசன்காகவே நான் நிஜமாவே காணாம போலாம் போல இருக்கு. ஏய், நான் அடி வாங்குறது உனக்கு அவ்வளவு சந்தோஷம் போல இருக்கு. லைட்டா. ஆமா, பூஜாவை போய் நீங்க பாக்கலையா? ஏ, உனக்கு பார்க்கணும்னு தோணலையா? என்ன இப்படி கேக்குறீங்க அர்ஜுன்? ஏ, என்னோ ஏ மனசு எல்லாமே பூஜாவை தான் நினைச்சிட்டு இருக்கு. அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டம் எல்லாம். ஆனா பூஜா இப்போ வரைக்கும் என்னை பார்க்கவும் நினைக்கல, என்னை தேடவும் ஆரம்பிக்கல. நான் சொல்றேன்ல, கண்டிப்பா உன்னை தேட ஆரம்பிச்சிருவா, டோன்ட் வரி. ஹே பிரியா, என்னாச்சு என்னாச்சு பிரியா? என்னாச்சு பிரியா, என்னாச்சு? பேசாதீங்க பேசாதீங்க, அங்க பாருங்க அங்க பாருங்க.